So hi guys, welcome back to Top 10 Movies. இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்தோட பேரு தி லெஜெண்ட் ஆஃப் மெர்மெய்ட் அப்படினு ரொம்பவே சூப்பரான ஃபேண்டசி ஆக்ஷன் அட்வென்ச்சர் கதை. ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி, இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம டைரக்டா கதைக்குள்ள போலாமா? படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல இரவு நேரத்துல நடுக்கடல்ல ஒரே ஒரு கப்பல் மட்டும் பயணம் பண்ணிட்டு இருக்கு. சரி, அதுக்குள்ள இருக்க ஆளுங்க யாருன்னு பாக்கும்போது யான் நகரத்தை சேர்ந்த ராஜகுருவும் அவனுக்கு கீழே ஒரு சில காவலர்களும் வந்திருக்காங்க. கூடவே அதுல ஒருத்தன் தான் நம்ம கதையோட ஹீரோ. கையில ஒரு மேப்பை வச்சுக்கிட்டு ஒரு மர்ம தீவை கண்டுபிடிக்கிறதுக்காக நட்சத்திரங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருப்பான். கரெக்டா அப்போ ஒரு காவலாளி தான் கையில இருக்க அம்பை எடுத்து டக்குன்னு வானத்துல விடுவான். நூலலையில பறவை தப்பிச்சு போயிடும். உடனே ஹீரோவும், டே பறகா வெட்டி, அதெல்லாம் மரண கழுகுகள், ஒரு மனுஷன் இறந்து போனா மட்டும்தான் அதெல்லாம் பிடிக்க முடியும், உன்னால சாதாரணமா அதையெல்லாம் கொல்ல முடியாது. அட போ ப்ரோ, என்னால முடியல, நம்ம இவ்வளவு நாள் பயணம் பண்ணிட்டு இருக்கோம், இப்ப வரைக்கும் அந்த மர்ம தீவை கண்டுபிடிக்கவே முடியல. இப்படி எல்லாம் புலம்பிட்டு இருக்க நேரத்துல மேல இருந்த பறவை டக்குன்னு இவன் மூஞ்சிலேயே கக்கா போயிடும். உடனே பக்கத்துல வந்த ஹீரோவும் அந்த பறவையோட எச்சத்துல எதையோ ஒண்ண கண்டுபிடிச்சிருக்கான். இதே டைம்ல ராஜகுருவை காட்டுறாங்க. இவன் தான் இந்த கதையோட வில்லன். அப்ப ஒரு தாடிக்காரன் ஒரு பணைய கைதியை தூக்கிட்டு முன்னாடி வரான். தலைவரே, பாத்தீங்கல்ல, இவனை குத்தி குத்தி சாகடிச்சு நிறைய தடவை விளையாடலாம், வாங்க. பயந்து போன பணைய கைதிய ஜோன்னு மைண்ட்ல வச்சுக்கலாம். உடனே வில்லன் காலில் விழுந்து என்ன தயவு செஞ்சு விட்டுருங்க விட்டுருங்கன்னு கெஞ்சுறான். ஆனா வில்லன் அதையெல்லாம் கேக்குற மாதிரியே இல்ல. தாடிக்காரனும் இதான் சாக்குன்னு சொல்லிட்டு பட்டா கத்திய வச்சு ஜோவோட கழுத்தையே வெட்டலான்னு பாக்கும்போது கரெக்டா அப்பா அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துட்டான். கையில ஒரு சின்ன விதையை காட்டி, இது பறவையோட எச்சத்துல இருந்து விழுந்தது அப்படின்னா கண்டிப்பா நமக்கு பக்கத்துல ஏதோ ஒரு தீவு இருக்கு, ஒருவேளை அது நம்ம தேடி வந்த மர்மத்தீவா கூட இருக்கலாம். பரவாயில்லையே, கையில நிறைய வித்தைகளை வச்சிருக்க, ஆனா இருந்தாலும் பணைய கைதியை விடுற மாதிரி இல்ல. உடனே அவனை வெட்டி சாகடிங்கன்னு உத்தரவு கொடுக்க நம்ம ஹீரோவுக்கு அதுல மனசு வரல. உடனே உள்ள புந்து அங்க இருக்க தாடிக்காரன் சுத்தி இருக்க அடியாளுங்க கூட இவன் தனியா சண்டை போட ஆரம்பிக்கிறான். என்னதான் ஹீரோ யான் வம்சத்துக்கு கீழே ஒரு காவலாளியா வேலை பார்த்தாலும் கூட இவனுக்கு கெட்ட எண்ணங்கள் கிடையாது. ரொம்ப ரொம்ப நல்லவன். அப்பாவி மக்கள் சாக கூடாதுன்னு நினைக்கிறவன். முடிஞ்ச வரைக்கும் சண்டைக்கு வந்த மொத்த பேரையும் இவன் தனியாலாவே சமாளிக்கிறான். வில்லனுக்கு இதை பார்த்ததுமே செம கோபம். யான் குலத்தோட ராஜா என்னோட கட்டளையை கேட்டுதான் நீங்க எல்லாருமே நடக்கணும்னு உத்தரவு போட்டாரு, ஆனா நீ இப்ப அதையே மீற போறியா? இந்த வார்த்தையை சொன்னதுமே ஹீரோவுக்கு பயம். ராஜகுருவே, நான் மன்னிச்சிருங்க, அரச கட்டளையை மீறி நான் தப்பு பண்ணிட்டேன், இப்ப நீங்க என்ன சொன்னாலும் நான் அப்படியே பண்றேன்னு சொல்லும் போது வில்லன் சும்மா இருப்பானா? அங்க இருக்கக்கூடிய ஜோவை உன்னோட கையாலேயே சாகடிக்கணும்னு சொல்லி உத்தரவு கொடுப்பான். வேற வழியே இல்லாத ஹீரோவும் மனச கல்லாக்கிட்டு கையில கத்தியோட ஜோவுக்கு முன்னாடி வந்து நிப்பான். வெட்டலாமேன்னு இவனும் பக்கத்துல போகும்போது அப்பா கரெக்டா இதுக்கு முன்னாடி நிறைய அப்பாவி மக்களை இந்த யான் குலத்தோட ராஜா பேச்சை கேட்டு கொண்டிருப்பால, அந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு சின்ன இலூஷனா வருது. இது மூலமா இவன் ஒரு பக்கத்துல செஞ்சு வச்ச செல மாதிரி உறைஞ்சு போயிட்டான். அடுத்து இதே டைம்ல கப்பலுக்கு வெளியில மழை பெஞ்சிட்டு இருக்கு. அப்ப ஒருத்த மூஞ்சி மேலேயே பறவை ஒண்ணு கக்கா போயிருக்கும்ல, அவன் மேல இப்ப அந்த பறவையே தொப்புன்னு விழும். தொட்டு பார்த்தா உடம்பு ஃபுல்லா ரத்தமா இருக்கு. என்னடா இது, அம்ப விட்டுக்குள்ள பார்த்தா முடியல, ஆனா இப்ப அந்த பறவையே தானா நம்ம கிட்ட வந்திருக்கேன்னு சந்தேகத்துல அண்ணாந்து பாக்குறான். அப்ப எதையோ ஒன்ன பார்த்து உள்ளுக்குள்ள மரண பயம். கட் பண்ண கப்பலுக்குள்ள இருக்க ஹீரோ வில்லம் பேச்ச கேட்டு ஜோவோட கதையை முடிக்கலான்னு கைய ஓங்குவான். சடனா என்னாச்சுன்னு தெரியல, அவ்வளவு பெரிய கப்பலே லெப்ட் ரைட்னு ஆட்டம் போட்டுட்டு இருக்கு. ஒருவேளை எதிரிகள் தான் நம்மள தாக்க வந்திருக்காங்க போலன்னு மொத்த பேரும் கப்பலுக்கு வெளியில வந்து பார்த்தா இருட்டுக்குள்ள இருந்து பிரகாசமான வெளிச்சம். அப்ப இந்த தாடிகாரனும், தலைவரே பாத்தீங்களா, இந்த நேரத்துல எப்படி ரெண்டு நிலா வந்துச்சுங்குவான். ஆனா உத்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கே தெரியுது அது நிலா கிடையாது, ஒரு ராட்சச டிராகன். அதுக்கப்புறம் என்ன கிடைக்கிற ஆளுங்களை லபக்கு லபக்குன்னு வாயில போட்டு முழுங்கிரும். தப்பிக்க பார்த்தா கூட அவ்வளவு பெரிய கப்பலையே அடிச்சு தும்சம் பண்ணிருச்சு. வில்லனும் மத்த ஆளுங்களும் கப்பலோட செத்து கட்டப்பட்டிருந்த சின்ன படகுல ஏறி தப்பிச்சிட்டானுங்க. ஆனா ஹீரோ மட்டும் தனியா அந்த ஆழ்கடலையே மாட்டிக்கிட்டான். காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கெஞ்சினாலும் கூட வில்ல அதையெல்லாம் கேக்குற மாதிரி இல்ல. ஏன்னா இப்ப அந்த டிராகன் கிட்ட இருந்து தப்பிக்கணும்னா யாராவது ஒருத்தர் தன்னோட உயிரியே கொடுத்தா மட்டும்தான் இவங்களால அந்த சின்ன கேப்பை பயன்படுத்தி எஸ்கேப் ஆக முடியும். அந்த ஒரே ஒரு காரணத்துக்காகவே ஹீரோ மேல இருக்க கோவத்தால இவனை மட்டும் தண்ணியில விட்டுட்டு அந்த இடத்த விட்டே தப்பிச்சு போறானுங்க. நடக்கிற எல்லாத்தையுமே பணைய கைதியா இருக்க ஜோவும் பார்த்து தன்னை காப்பாத்த வந்த மனுஷனை பாவம் இந்த பயபுள்ளைங்க கொள்றாங்களேன்னு உள்ளுக்குள்ள கோவம். அதுக்கப்புறமா ஹீரோவும் நீந்த முடியாம தண்ணிக்குள்ள போக டக்குன்னு அவனுக்கு முன்னாடி அந்த மிகப்பெரிய ராட்சச டிராகன் வந்துட்டு இருக்கு. அவ்வளவுதான், வாயில போட்டு முழுங்க போதுன்னு பாக்குறப்ப கரெக்டா அப்ப அந்த இடத்துக்கு ஒரு கடல் கண்ணி பொண்ணு வரா. டக்குன்னு டிராகனுக்கு முன்னாடி போந்து புரியாத மொழியில வித்தியாசமான ஒரு பாட்டை பாடிட்டு இருக்கா. இதை கேட்ட அடுத்த நிமிஷமே டிராகனும் தலை தறிக்க அந்த இடத்த விட்டு ஓடி போயிடும். அதுக்கப்புறமா அந்த கடல் கண்ணி தான் நம்ம ஹீரோவை காப்பாத்தி கரைக்கு தூக்கிட்டு வந்திருக்கா. கூடவே இவதான் நம்ம கதையோட ஹீரோயின். கொஞ்சம் கொஞ்சமா மயக்கத்தை விட்டு ஹீரோவும் கண்ணமுழிச்சு பார்க்க பக்கத்துல நம்ம ஹீரோயின் உயிருக்கு போராடிட்டு இருக்கா. ஏன்னா தண்ணிக்குள்ள இருந்த இவளால வெளி உலகத்துல மூச்சு விடவே முடியல. கூடவே ஹீரோ கிட்ட எதையோ பண்ண சொல்ல பாக்குறா, ஆனா அது நம்ம ஆளுக்கு புரியல. சரி, இதெல்லாம் வேலைக்காகாதுன்னு சொல்லி லபக்குன்னு ஹீரோவை வளைச்சு பிடிச்சு டக்குன்னு ஒரு கிஸ் அடிச்சிருவா. இது மூலமா சாதாரண மனுஷங்க சுவாசிக்கிற காத்தை இப்ப ஹீரோனாலையும் சுவாசிக்க முடியுது. அது மட்டும் இல்ல, கூடவே ஹீரோ பேசுற மொழியை கூட பேச முடியுது. நம்ம ஆளுக்கு செம ஷாக்கு. உடனே ஹீரோயினை பார்த்து, அந்த டிராகன் கிட்ட இருந்து என் உயிரையே காப்பாத்திருக்கீங்க, நான் உனக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன். அட பரவாயில்ல விடுப்பா, நான் இப்பதான் முதல் முறையா ஒரு மனித உலகத்தை சேர்ந்த பையனை பாக்குறேன். உங்க கழுத்துல இருக்க இந்த பகுதியால நீங்க மண்ணில வாழக்கூடியவங்க, ஆனா நான் என் கழுத்துல முத்துக்களை வச்சிருக்கேன். அது மூலமா தண்ணீர்ல என்னால ரொம்ப நாளைக்கு வாழ முடியும். நம்ம ஹீரோயின் வேற அரகு கூட ட்ரெஸ்ஸோட உட்கார்ந்துட்டு இருக்கால, அந்த ஒரு காரணத்தாலேயே தன் உடம்புல இருக்க துணி எடுத்து அவ உடம்புல போத்தி விடுறான். கரெக்டா அதே டைம்ல பின்னாடி இருந்து வில்லனோட ஆளுங்க டக்குன்னு வலைய போட்டு நம்ம ஹீரோயினை கொத்தா புடிச்சிட்டானுங்க. தடுக்கலான்னு பார்த்தா கூட ஹீரோ வலை முடியல. டே தம்பி, உன்னை தண்ணியில போட்டு வந்தனே, செத்து போயிருப்பான்னு நினைச்சேன், பரவாயில்ல நீ திரும்ப வந்துட்ட. கூடவே இந்த கடல் கண்ணிய பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். ஏன் தெரியுமா, எந்த இடத்துல கடல் கண்ணியும் டிராகனும் ஒன்னா இருக்கோ அங்கதான் நம்ம தேடி வந்த மர்ம தீவு இருக்கு. மேப்பை கூட செக் பண்ணி பார்த்துட்டேன், இப்ப நம்ம அந்த மர்ம தீவுல தான் இருக்கோம். அப்ப இந்த தாடிக்காரன் சும்மா இல்லாம, தலைவரே நான் புக்ல நிறைய விஷயங்களை படிச்சிருக்கேன், அதுல இந்த கடற்கண்ணிகள் இருக்குல்ல, அவங்களோட ரத்தம் சதை இதையெல்லாம் சாப்பிடும் போது நமக்கு எல்லை இல்லாத பலம் கிடைக்குமா, கூடவே அவங்கள மாதிரியே நம்மளாலையும் தண்ணியில வாழ முடியும், அப்புறம் எதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு கழுத்தாம்பட்டிலேயே வெட்டுன்னு சொல்லும் போது நடக்கிற விஷயங்களை பார்த்து ஹீரோவுக்கு சம கோபம். தான் உயிரை காப்பாத்தின பொண்ணுக்கு ஒரு ஆபத்துனா சும்மா இருப்பானா? சுத்தி இருந்த ஆளுங்களை எல்லாம் அடிச்சு போட்டு நேரா ஹீரோனுக்கு பக்கத்துல வந்துட்டான். அப்ப கடுப்பான மத்த ஆளுங்க ஹீரோவையும் சேர்த்து சாகடிக்கலாமேன்னு பக்கத்துல போகும்போது தரையில இருக்கக்கூடிய ஒரு சின்ன கூழாங்கல்லு அசைது. உடனே குள்ள மனுஷனும் சந்தேகத்துல உத்து பார்க்க அது சாதாரண கல்லு கிடையாது, ஒரு விதமான நண்டு. எப்பாடே பாத்தீங்களா கல்லுக்குள்ள நண்டு. அப்ப நைட்டுக்கு இதான் சாப்பாடுன்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த நண்டையே கையில எடுக்க நினைச்சு பார்க்காத நேரத்துல நண்டோட உடம்புக்குள்ள இருந்து ஏதோ டென்டக்கல் மாதிரியான ஒண்ணு வெளியில வந்து டக்குன்னு குள்ள மனுஷன் முகத்திலேயே ஒட்டிக்கும். அதோட விட்டா பரவாயில்லையே, அந்த குள்ள மனுஷனோட உடம்பையே முழுசா கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்குது. உடனே நம்ம ஆளுங்களை தாக்கலாமின்னு பக்கத்துல வரும்போது வில்லன் துப்பாக்கி வச்சு டப்புன்னு நெத்தி போட்டுலயே ஒரு ஷாட்டு. நினைச்சதை விட இந்த இடம் ரொம்ப ஆபத்தா இருக்கு, உடனே இங்க இருந்து கிளம்பலான்னு சொல்லும் போது சுத்தி இருக்க எல்லா கல்லுமே அசைய ஆரம்பிக்குது. அப்படின்னா இந்த இடத்துல இருக்க எல்லாமே மனிதர்களுக்கே சாப்பிடக்கூடிய கொடூரமான நண்டுகள் லட்சக்கணக்கான எண்ணிக்கையில துரத்தி வந்துட்டு இருக்கு. உயிருக்கு பயந்து தாங்கிட்ட இருக்க வெடிகுண்டுகளை தூக்கி போட அதுவும் டம்முன்னு வெடிக்கும். ஆனா லட்சக்கணக்கான நண்டுகளுக்கு இதெல்லாம் ஜுஜூபி மாதிரி மறுபடியும் துரத்தி வந்துகிட்டே இருக்கு. அப்பதான் ஹீரோ கவனிக்கிறான், பக்கத்துல இருக்க காடுகள்ல மட்டும் அந்த நண்டுகள் போகவே மாட்டேங்குது. அப்படின்னா ஒருவேளை காடுகளுக்குள்ள போயிட்டா பாதுகாப்பா இருக்கலாம் போலன்னு சொல்லிட்டு மொத்த பெரியும் காட்டுக்கு போக சொல்லுவான். நினைச்ச மாதிரியே காட்டுக்குள்ள வந்துட்டா எந்த ஒரு ஆபத்தும் இருக்க மாதிரி தெரியல. அப்பாடா எப்படியோ ஒரு வழியா தப்பிச்சிட்டோன்னு சொல்லும் போது பதிலுக்கு ஹீரோவும், நீங்க நினைக்கிறது தப்பு, மனுஷனையே கொல்லக்கூடிய நண்டுகள் காட்டுக்குள்ள வராம இருக்குன்னா கண்டிப்பா அதை விட பயங்கரமான ஏதோ ஒரு மிருகம் இங்க இருக்கணும். ஆரம்பத்துல யாருமே இதெல்லாம் நம்பல, ஆனா பின்னாடி திரும்பி பார்க்கும்போது அங்க சொன்ன மாதிரியே ஒரு மிகப்பெரிய மிருகத்தோட காலடி தடம் தெரியுது. இது மூலமா மொத்த பேருக்கும் மரண பயம். அதுல ஒருத்தன் நான் இங்க இருந்து கிளம்புறேன்னு சொல்ல வில்லன் அவனோட கதையவும் துப்பாக்கி வச்சு முடிச்சுட்டான். கூடவே யான் நகரத்தோட ராஜா வில்லங்கிட்ட கொடுத்த ஆணையவும் படிக்க ஆரம்பிக்கிறான். யான் வம்சாவளியை சேர்ந்த ஒருத்தர் ஏற்கனவே இந்த மர்ம தீவை தேடி 12 ஆண்டுகளுக்கு முன்னாடியே பயணம் பண்ணிருக்காரு. அவர் விட்டுட்டு போன மேப் தான் இப்ப நம்ம கையில இருக்கு. கூடவே அந்த மேப்போட முடிவு வேற எதுவும் கிடையாது, ஒரு மனிதனுக்கு நீண்ட ஆயுளை கொடுக்கக்கூடிய மந்திர தண்ணி. அதை தேடிதான் நீங்க எல்லாருமே பயணம் பண்ணிட்டு இருக்கீங்க. கூடவே நீங்க எல்லாரும் ராஜகுருவோட கட்டளையை கேட்டு நடக்கணும். அப்ப உடனே ஹீரோயினும், நீங்க தேடிக்கிட்டு இருக்க மந்திர தண்ணிய டிராகன் தான் பாதுகாத்துட்டு இருக்கு, ஆனா அதை எடுக்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது. சந்தேகத்துல வில்லனும், அப்படின்னா அந்த மந்திர தண்ணி எங்க இருக்குன்னு உனக்கு தெரியுமா? இல்ல தெரியாது, கடல்கண்ணி வம்சத்திலேயே நான் மட்டும் தான் கடைசி ஆளு, அதனால எனக்கு முன்னாடி வாழ்ந்த முன்னோர்களுக்கு மட்டும்தான் மந்திர தண்ணி எங்க இருக்குங்கிற விஷயம் தெரியும். அப்படின்னா உன்னால எனக்கு எந்த யூஸும் கிடையாதுன்னு சொல்லிட்டு துப்பாக்கியை வச்சு சொல்லாமன்னு பார்க்கும்போது டக்குன்னு ஹீரோ உள்ள போந்து, தலைவரே டிராகன் என்ன கொல்ல வரும்போது ஹீரோயின் தான் பாட்டு பாடி என்னோட உயிரியை காப்பாத்திருக்கா, தயவு செஞ்சு அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக அவளை எதுவும் பண்ணாதீங்கன்னு கெஞ்சுவான். வில்லனுக்கும் இதை கேட்டதுமே டக்குன்னு ஒரு ஐடியா. ஒருவேளை மறுபடியும் டிராகன் பக்கத்துல வரும்போது ஹீரோயினை பாட்டு பாட சொல்லி தன்னோட உயிரை காப்பாத்திக்கலான்னு பிளான் போட்டிருக்கான். அதுக்கப்புறமா மொத்த பேரும் காடுகளுக்குள்ள நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோ ஹீரோயினை தோல் மேல வச்சிருக்கான். உண்மையை சொல்ல போனா ஹீரோயினுக்கு தரைக்கு வந்த அடுத்த நிமிஷமே மனித கால்கள் வந்திருக்கும். ஆனா இருந்தாலும் கூட ஹீரோவை விட்டு கீழே இறங்காம வேணும்னே உப்பு மூட்டை ஏறி உட்கார்ந்துருக்கா. ஆக்சுவலா ஹீரோவுக்கும் இது ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனாலயே எதுவும் சொல்லாம அமைதியா சிரிச்சு பேசிட்டு வந்துட்டு இருப்பான். கரெக்டா இதே டைம்ல வில்லன் கூட்டிட்டு வந்த முட்டா பையன் ஒருத்தன் சுச்சு போறேன்னு தனியா போக அப்ப ஏதோ ஒண்ணு டக்குன்னு அவனா வளைச்சு பிடிக்குது. இது எதுவுமே தெரியாத நம்மளுங்க பயணம் பண்ணி முன்னாடி வந்து பார்த்தா அங்க வித்தியாசமான ஒரு தண்ணி காத்துல மிதக்குது. கூடவே அதுக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்க மாதிரியும் தெரியுது. வில்லனுக்கும் தாடிக்காரனுக்கும் என்ன தோணும், ஒருவேளை தேடி வந்த மந்திர தண்ணி இதான் போலன்னு அவசரப்பட்ட தாடிக்காரன் டக்குன்னு அதுல போய் கைய வைப்பான். அடுத்த நிமிஷமே ஏதோ ஆசிட தொட்ட மாதிரி கையே வெந்து போயிடுச்சு. அது மட்டும் இல்ல, கூடவே உள்ள இருக்கக்கூடிய ஏதோ ஒண்ணு கொஞ்சம் கொஞ்சமா அசைய ஆரம்பிக்குது. என்னடான்னு உத்து பார்த்தா தண்ணிக்கடியில ஹீரோவை சாகடிக்க வந்த அதே டிராகன், கூடவே அந்த மெட்டல் மண்டையனும் இங்கதான் மாட்டிருக்கான். இந்த டிராகனை பார்த்து பயந்து போன வில்லனும் ஹீரோயின் கிட்ட பாட்டு பாட சொல்லுவான். ஆனா அவ, என்ன மன்னிச்சிருங்கப்பா, ஒரு நாளைக்கு ஒரு முறை மட்டும்தான் என்னால பாட்டு பாட முடியும். அடிப்பாவி, இதை ஏண்டி முன்னாடியே சொல்லலன்னு உயிருக்கு பயந்து ஆளுக்கு ஒரு பக்கத்துல தெரிச்சு ஓடுறானுங்க. இருந்தாலும் டிராகன் விடுற மாதிரியே தெரியல. கிடைக்கிற ஆளுங்களை லபக்கு லபக்குன்னு வாயில போட்டு முழுங்கிரும். பதிலுக்கு இவங்களும் அம்புகள் வெடிகுண்டுகள்னு எல்லாத்தையும் தூக்கி போறானுங்க. ஆனா அது எதுவுமே டிராகனுக்கு பெருசா பாதிப்பை ஏற்படுத்தல. ஒரு பக்கத்துல வில்லன் தான் ஆளுங்களை கூட்டிக்கிட்டு தப்பிச்சு போலான்னு பாப்பான். இதுக்கடையில நம்ம ஹீரோ அப்புறம் அந்த ஜோ ஹீரோயின் இவங்க 3 பேர் மட்டும் இன்னொரு பக்கத்துல மாட்டிப்பாங்க. இதை கவனிக்கிற டிராகன் சும்மா இருக்குமா, வாழை வச்சு நம்ம ஆளுங்க மண்டையிலேயே ஒரு அடி போலான்னு பாக்கும்போது ஹீரோயினையும் ஜோவையும் தூக்கிட்டு ஹீரோ அங்க இருந்து தாவி குதிக்கிறான். நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோயினுக்கு கொஞ்சம் கொஞ்சமா காதல் உருவாகுது. அதனால ரொமான்டிக்கா ஒரு லுக்க விடுறா. சரி அது கூட பரவாயில்ல. கூட இருக்க ஜோவை பாத்தீங்களா, அவனும் ஏதோ காதல் வந்த மாதிரி லுக்க விட்டுட்டு இருக்கான். என்னதான் ஹீரோ ஹீரோனை தூக்கிட்டு ஓடலான்னு பார்த்தாலும் கூட டிராகனோட வேகத்துக்கு ஈடு கொடுக்க முடியல. ரொம்பவே பக்கத்துல வந்துருச்சு. லாஸ்டா வாயில போட்டு முழுங்கலாமே பாக்கும்போது ஹீரோயினுக்கு தான் ஹீரோ மேல கண்டதும் காதலாச்சு. அந்த ஒரு காரணத்தாலேயே ஒரு நாளைக்கு ஒரு முறை மட்டுமே பாடக்கூடிய பாட்டை மறுபடியும் ஹீரோவுக்காக பாட ஆரம்பிக்கிறா. இது மூலமா ரத்த ரத்தமா வாந்தி எடுக்கிறா. டிராகனும் வழியால கதறிக்கிட்டு இருக்க இந்த சின்ன கேப்ல மொத்த பேரும் தப்பிச்சு பக்கத்துல இருக்க குகைக்கு வந்துட்டாங்க. உருவத்துல ரொம்ப பெருசா இருக்கதால டிராகனால உள்ள வர முடியல. அந்த ஒரு காரணத்தாலேயே தப்பிச்சாச்சுன்னு பெருமூச்சு விட, வில்லனுக்கு கீழே இருக்க தொப்பிக்காரன் சும்மா இல்லாம நடந்த எல்லா பிரச்சனைக்குமே நீதான் காரணம்னு ஒரு துப்பாக்கி எடுத்து ஹீரோயின் காலிலேயே சுட்டுட்டான். நம்மளுக்கு எப்படி இருக்கும், வந்த கோவத்துக்கு சர்ற மரியா தொப்பிக்காரன் கூடிய சண்டை. ஒரு கட்டத்துல வில்லன் கடுப்பாக்கி தொப்பிக்காரன் காலிலேயே ஒரு ஷாட்டு. யான் ராஜ்யத்தோட ராஜகுருன்னா என் கட்டளையை மீறி உன்னை யாரு ஹீரோயினை சுட சொன்னா, இதே மாதிரியே அடுத்த முறையும் பண்ணா கண்டிப்பா தோட்டா உன்னோட நெத்திக்கு வரும். பயந்து போன தொப்பிக்காரனும் ராஜகுருவே நான் மன்னிச்சிருங்கன்னு காலில் விழுந்துட்டான். கரெக்டா அப்பன்னு பார்த்து எங்க இருந்தோ கூர்மையான ஊசி எல்லாம் பறந்து வந்துட்டு இருக்கு. என்னடான்னு பார்த்தா இவங்க வந்த குகைக்குள்ளேயே ஏதோ ஒரு காட்டுவாசி மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. கையில ஆயுதங்களோட நம்மளுங்க மொத்த பெரியும் சுத்து போட்டானுங்க. அவ்வளவுதான், தப்பிக்கவே முடியாதுன்னு பாக்கும்போது நம்ம ஹீரோயின் அந்த காட்டுவாசி மக்களோட பாஷையை பேச ஆரம்பிக்கிறா. கூடவே தன்னோட காலை மறுபடியும் கடல் கண்ணியோட வாளா மாத்தி காட்ட காட்டுவாசி மக்கள் ஹீரோயின கடவுளா வணங்க ஆரம்பிக்கிறாங்க. வில்லனுக்கு இப்பதான் பேச்சு மூச்சே வருது. அதுக்கப்புறம் என்ன, காட்டுவாசி மக்கள் நம்மளுங்க மொத்த பெரியும் கூப்பிட்டு தடபுடலா விருந்தெல்லாம் வைக்கிறானுங்க. சொல்ல போனா ஹீரோயினும் இப்ப அவங்க கூட்டத்துல ஒரு ஆள் மாதிரியே ட்ரெஸ் பண்ணிருக்கா. தாடிக்காரனுக்கு இதை பார்த்ததுமே ஜொல்லு ஊத்துது. உடனே ஹீரோயின் கிட்ட லைட்டா தப்பா நடக்க பாக்க சுத்தி இருக்க காட்டுவாசிங்க ஈட்டிய காட்டுவானுங்க. அவ்வளவுதான், தாடிக்காரன் கப்பு சுப்பனாயிட்டான். உடனே வில்லனும் ஹீரோயினை பார்த்து இந்த காட்டுவாசி மக்களுக்கு நாங்க தேடி வந்த மந்திர தண்ணி எங்க இருக்குன்னு தெரியுமா? உடனே ஹீரோயினும் இந்த விஷயத்த காட்டுவாசி மக்கள் கிட்ட கேட்க அவங்களுக்கு தெரியும் சொல்றாங்க. ஆனா இந்த நேரத்துல எப்பயும் வெளியில போக மாட்டாங்களாம், சோ காலையில தான் போக முடியும். அடச்ச, காலையில வரைக்கும் காத்திருக்கணுமான்னு வில்ல ஒரு பக்கத்துல கடுப்பாகிறான். அப்ப இந்த காட்டுவாசி மக்கள் தட்டு ஃபுல்லா புழு பூச்சின்னு நிறைய விஷயங்களை கொண்டு வந்து டேபிள்ல வைப்பானுங்க. தாடிக்காரன், வில்லன், தொப்பிக்காரன் மூணு பேருக்கும் சாப்பிடறதுக்கே விருப்பம் இல்ல. அப்பதான் ஹீரோயின் ஒரு குண்டை தூக்கி போடுவா. இத பாருங்கப்பா, நீங்க எல்லாருமே இப்ப இந்த காட்டுவாசி மக்களோட விருந்தாளிகள். இது இவங்களோட தெய்வீக உணவு. ஒருவேளை சாப்பிட மாட்டேன்னு மறுத்தா அவங்க மூணு பேரையும் கொன்னு கொத்துக்கறி போட்டு குழம்பு வச்சிருவாங்களாம். ஐயோ, நான் இந்த வம்புக்கு வரலன்னு சொல்லிட்டு என்ன ஏதுன்னு கூட பாக்காம லபக்கு லபக்குன்னு வாயில போட்டு முழுங்குவானுங்க. அப்ப இந்த கூட இருக்க ஜோபா அந்த சாப்பாடை சாப்பிடலாமேன்னு பாக்கும்போது ஹீரோயின் வேணான்னு தடுக்கிறா. ஏன், என்னாச்சுன்னு கேட்டா காட்டுவாசி மக்களுக்கு இந்த சாப்பாடே பிடிக்காது. சொல்ல போனா இங்க இருக்க வில்லனையும் கூட இருக்க தாடிக்காரனையும் பழிவாங்க தான் இந்த மாதிரி சாப்பாடையே கொண்டு வர சொன்ன. பரவாயில்லையே, நீ பழிவாங்கலாம் கத்துக்கிட்டேன்னு ஹீரோ ஹீரோயின் கிட்ட சிரிச்சு பேசிட்டு இருப்பான். அப்ப இந்த கூட்டத்தோட தலைவி அங்க வரா. ஏதோ ஒரு காரணத்தால முன்னாடி இருக்க ஜோவை பார்த்து கையை நிட்டுறா. உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு பயம். அப்பதான் ஹீரோயினும் கவலைப்படாத, அந்த பொண்ணுக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கான், அதுக்காக உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறாங்களாம். ஜோவுக்கு ஒரு பக்கத்துல இதை கேட்டு சந்தோஷம். ஆனா அதே டைம்ல தனக்கு அந்த அழகான பொண்ணு கிடைக்கலையேன்னு தாடிக்காரன் கண்ணீர் விட்டுட்டு இருக்கான். அதுக்கப்புறமா அங்க இருக்க வில்லன், கூட இருந்த அடியாளுங்க இவங்க எல்லாருமே அந்த வித்தியாசமான பூச்சி உணவை சாப்பிட்டுருப்பாங்கல்ல, இது மூலமா மொத்த பேருமே போதையாயிட்டானுங்க. ஆனா தொப்பிக்கார மட்டும் வில்லன் தான் காலையே துப்பாக்கி வச்சு சுட்டுட்டான்னு சொல்லி சம கோவத்திலேயே உட்கார்ந்துட்டு இருக்கான். இதுக்கடையில ஹீரோ ஹீரோயின் தனியா பேசிட்டு இருப்பாங்க. அப்பதான் கால்ல இருக்க காயத்தை கவனிக்கிறான். ரத்தம் வந்துட்டு இருக்கு. சந்தேகத்துல ஹீரோவும், என்ன அவங்க கொடுத்த சரக்க நீயும் குடிச்சியா? அட ஆமாப்பா, நீங்க எல்லாருமே தண்ணி அடிச்சீங்க, நான் மட்டும் சும்மா இருக்க முடியுமா? அதான் திருட்டுத்தனமா ஒரு பாட்டில தூக்கிட்டு வந்துட்டேன். முட்டாள் முட்டாள், அது ரத்தத்தோட வேகத்தை அதிகப்படுத்தக்கூடிய சரக்கு. பாரு, இப்ப ஏற்பட்ட காயத்துல இருந்து ரத்தம் ஊத்திட்டு இருக்கு, நான் அதை சரி பண்றேன்னு சொல்லி கையில ஒரு துணி எடுத்து இன்னும் டைட்டா கட்டி விட்டுருவான். வழிதாங்க முடியாம ஹீரோயினும் ஓனால அவளோட கண்ணீர் எல்லாம் முத்துக்களா மாறி கீழே விழுது. பாவம், இத பாக்குற ஹீரோவால தாங்க முடியல. உடனே தான் பாக்கெட்ல இருந்து ஒரு குட்டி மிட்டாய் எடுத்து டக்குன்னு ஹீரோயின் வாயில வைப்பான். உடனே அழுகையை ஸ்டாப் பண்ணிட்டு, அட நீ கொடுத்தது ரொம்ப இனிக்குதுப்பா, இது என்ன? மனித உலகத்துல இதோட பேரு மிட்டாய்னு சொல்லுவாங்க. அப்படியா? ஆனா கடலுக்கடியில நான் இந்த மிட்டாய பார்த்ததே கிடையாது. அட பைத்தியமே, தண்ணிக்குள்ள போட்டா மிட்டாய் கரைஞ்சிடும், அதனால கடலுக்கடியில இதெல்லாம் கிடைக்காது. மனுஷங்களான நாங்க தான் இதையெல்லாம் உருவாக்குறோம். ஓ சூப்பர்ப்பா, ஆனா நீ இங்க இருந்து போனதுக்கு அப்புறம் நான் அழுகும் போது யார் எனக்கு இந்த மிட்டாயை கொடுப்பாங்க? உள்ளுக்குள்ள ஒரு சின்ன தயக்கத்தோடையே, கவலைப்படாத, உன் வாழ்க்கை துணையா யாராவது கூட வருவாங்கல்ல, அவங்க உன்னை எப்பயுமே சிரிக்க வச்சுப்பாங்க. எது வாழ்க்கை துணையா? அப்படின்னா என்ன? உதாரணத்துக்கு புருஷன் மாதிரி நீ அழுகும் போது அவன் உன்னை சிரிக்க வைக்க பாப்பான், ஆபத்துல இருக்கும் போது உன்னை காப்பாத்தணும்னு நினைப்பான். உடனே ஹீரோயின் ஹீரோவை பார்த்த அந்த நிமிஷத்துல இருந்து நடந்த எல்லாத்தையுமே நினைச்சு பார்த்து, நான் கஷ்டப்படும் போது நீ தான் என்ன காப்பாத்திருக்க, பாரு வழியால அழுகும் போது மிட்டாய் கொடுத்து என்ன சிரிக்க வச்சிருக்க, அப்படின்னா நீ ஏன் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு எனக்கு புருஷனா மாறிடு. ஆரம்பத்துல அமைதியா இருக்க ஹீரோவும் என்னால அப்படி இருக்க முடியும்னு தோணல. ஹீரோயினுக்கு இதை கேட்டு சம கோவம். என்ன ஓவரா பண்ணிட்டு இருக்க, போ நீயும் வேணாமா முட்டாயும் வேணான்னு டக்குன்னு ஹீரோவுக்கு கிஸ் அடிக்க தான் வாயில இருந்த முட்டாய ஹீரோவுக்கு மாத்தி விட்டா. அடியே, ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க, ஒரு பையன் கிட்ட இந்த மாதிரி இருக்கவே கூடாது. அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா, நீ என்ன கொன்னே போட்டாலும் பரவாயில்ல, நீ தான் எனக்கு உலகம்னு சொல்லி ஹீரோயின் ஒரு பக்கத்துல போதையில புலம்பிட்டு இருக்கா. கட் பண்ணா இதே டைம்ல காட்டுவாசி பொண்ணு கிட்ட மாட்டின ஜோவும் தனக்கு கல்யாணம் தான் ஆக போகுதுன்னு சந்தோஷப்பட்டு இருப்பான். அப்ப ஒரு சில பேரு ஜோவுக்கு இறந்து போன பாம்பையே மாலையா போடுறானுங்க. வச்சிருக்காங்க. அது கூட பரவாயில்ல, பின்னாடி இருந்து ஒருத்தன் மூஞ்சி ஃபுல்லா முடிய வச்சுக்கிட்டு ஏதோ அன்னியன் விக்கிற மாதிரி டக்குன்னு முன்னாடி வந்து பயமுறுத்துவான். ஆரம்பத்துல இருந்ததுக்கும் இப்ப இவங்க நடந்துக்கிற விதத்துக்கும் ரொம்ப ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அதனாலேயே இவன் ஒரு பக்கத்துல மரண பயத்தோட உட்காந்துட்டு இருக்க, கட் பண்ணா ஹீரோ ஹீரோயின் பேசிட்டு இருப்பாங்கல்ல, இப்ப கரெக்டா அங்க மேல வைக்கப்பட்ட ஒரு சின்ன துணி வந்து கீழே விழும். சந்தேகத்துல ஹீரோவும் செக் பண்ணி பாக்க அதுல டிராகனோட படம் வரையப்பட்டிருக்கு. இப்பதான் ஹீரோவுக்கு ஒரு விஷயமே புரியுது. அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய யாருமே கடல் கண்ணிய தன்னோட கடவுளா வணங்கக்கூடியவங்க கிடையாது. டிராகன் தான் இவங்களோட உண்மையான கடவுள். வேணும்னே நம்ம ஆளுங்க கிட்ட உண்மையை மறைச்சு டிராகன் கிட்ட இங்க இருக்க ஒட்டுமொத்த பேரையுமே பலி கொடுக்க பாத்திருக்காங்க. உடனே மத்தாளுங்க கிட்ட உண்மையை சொல்லலாம்னு ஹீரோவும் தெரிச்சு ஓட, கரெக்டா அதே டைம்ல காட்டுவாசி பைப்புள்ளைங்க வில்லன் தாடிக்காரன் தொப்பிக்காரன் மொத்த பேரையுமே சர்ற மாதிரியா தாக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இந்த தாடிக்காரன் வர எல்லாத்தையுமே ரொம்ப அசால்ட்டா அடிச்சு நொறுக்கிட்டான். கடைசியில ரெண்டே ரெண்டு பொண்ணுங்க மட்டும் இருக்காங்க. இவனுக்கு தான் பொண்ணை பார்த்தாவே ஜொல்லு ஊத்துமே. லைட்டா அவங்க கூடயே தப்பா இருக்கலான்னு பாக்க பைப்புள்ளைங்க அசந்த நேரம் பார்த்து கத்திய வச்சு லெப்ட் ரைட்னு குத்திட்டானுங்க. இது மூலமா தாடிக்காரன் சம்பவத்திலேயே இறந்து போயிட்டான். மீதி இருக்க வில்லனுக்கு என்னாச்சுன்னு பாக்கும்போது உயிருக்கு பயந்து அங்க இருக்கக்கூடிய ட்ரம் மேல ஏறிப்பான். இத கவனிக்கிற தொப்பிக்காரன் முன்னாடி இருக்க காட்டுவாசிங்க எல்லாரையுமே கொண்டுட்டு நேரா வில்லனை நோக்கி வந்துட்டு இருக்கான். கையில வேற ஈட்டி, முகத்துல வேற அவ்வளோ கோபம். சரி, ஒருவேளை நம்ம கதையை தான் முடிக்க போறான் போலன்னு வில்லன் பயத்துல கண்ணையே முடிப்பான். தொப்பிக்காரனும் இதான் சாக்குன்னு சொல்லிட்டு கையில வச்சிருந்த ஈட்டியை தூக்கி போட, நேரா வில்லனை குத்த போகுதுன்னு பார்த்தா அதான் கிடையாது, பின்னாடி இருந்த ஒரு காட்டுவாசிய குத்தும். அப்படின்னா இவன் இன்னும் வில்லனுக்கு எதிராக திரும்பல. கட் பண்ணா இதே டைம்ல ஹீரோவும் அங்க வந்துட்டான். சுத்தி இருந்த காட்டுவாசிங்களை கொண்டுட்டு ஹீரோயினை காப்பாத்திட்டு வில்லன் கூட கொஞ்சம் கொஞ்சமா குகையை விட்டு வெளியில போகலாமேன்னு பார்த்தா இவங்க தெரியாதனமா இன்னொரு இடத்துக்கு வந்துட்டாங்க. திறந்து பார்க்கும்போது அங்க இன்னும் நிறைய காட்டுவாசி மக்கள் இருக்காங்க. கூடவே அந்த இடத்தோட தலைவி நம்ம ஜோவையும் அங்க இருக்க தூண்ல கட்டி போட்டு வச்சிருக்கா. ஹீரோவுக்கு இதை பார்த்ததுமே ரொம்ப தெளிவா தெரிஞ்சு போச்சு, கண்டிப்பா இது ஒரு பலிமேடையா தான் இருக்கணும்னு. அப்பதான் ஹீரோயினும் இன்னொரு விஷயத்த கவனிக்கிறா. நீங்க தேடி வந்த மந்திர தண்ணி அது பின்னாடி இருக்க பாறைகள்ல தான் வரும். வில்லனுக்கு அவ்வளவு சந்தோஷம். அப்புறம் எதுக்கு நேரத்தை வீணாக்கணும், உடனே தண்ணி எடுக்கலான்னு பாக்கும்போது ஹீரோயின் வேணான்னு தடுக்கிறா. ஏன்னா சூரிய அஸ்தமனத்தின் போது மட்டும்தான் அங்க இருக்கக்கூடிய பாறைகள்ல இருந்து மந்திர தண்ணி வெளிவரும். நிலைமைய புரிஞ்சுக்கிட்ட வில்லனும் சரி சத்தம் போடாம கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கலான்னு அதே இடத்துல ஒளிஞ்சுக்கிட்டானுங்க. இதுக்கடையில காட்டுவாசி பைப்புள்ளைங்க ஜோப கொன்னே திருவன்னு கொஞ்சம் கொஞ்சமா கத்தி எடுத்துக்கிட்டு பக்கத்துல வருவாங்க. நடக்கிற எல்லாத்தையுமே பார்த்து வில்லன் அமைதியா இருந்தாலும் கூட ஹீரோவால பொறுக்க முடியல. தனியால உள்ள போந்து ஜோ உடம்புல கட்டப்பட்டிருந்த கயிறையும் கட் பண்ணி அவனை காப்பாத்திட்டான். சுத்தி இருக்க காட்டுவாசிங்க இதை பார்த்து சும்மா இருப்பாங்களா? மொத்த பேருமே ஹீரோவுக்கு எதிராக திரும்பிட்டாங்க. நம்மளால சும்மா கிடையாதுல்ல, கத்திய வச்சு லெப்ட் ரைட்னு சுத்தி எடுக்கிறான். ஆனா அது எதுவுமே ரொம்ப நேரத்துக்கு நீடிக்கல. சரி, உதவிக்கு நம்ம ஹீரோயின் போலாமேன்னு பார்த்தா கூட வில்லங்காரன் ஹீரோயினை வேணும்னே பிடிச்சு வச்சிருக்கான். அடுத்து சண்டை போட்ட ஹீரோ ஒரு கட்டத்துக்கு மேல சண்டையை தாக்கு பிடிக்க முடியாம அடிபட்டு தொப்புன்னு அரை மயக்கத்துல கீழே விழுந்துட்டான். நடக்கிற எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்க ஹீரோயினும் டக்குன்னு தன்னோட குரலை மாத்தி ஏதோ ஒரு பயங்கரமான டிராகனோட குரல்ல கத்துவா. இந்த சவுண்ட கேட்ட அடுத்த நிமிஷமே காட்டுவாசி மக்கள் அங்க இருந்து தெரிச்சு ஓடிட்டாங்க. ஆக்சுவலா ஹீரோயின் டிராகனுக்கு எதிராக பாட்டு பாடினாலும் சரி குரலை மாத்தி பேசினாலும் சரி இவருக்குள்ள இருக்க சக்தி கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாயிட்டே இருக்கும். ஒரு கட்டத்துல இறந்து போறதுக்கான வாய்ப்பும் அதிகமா இருக்கு. நடக்கிற எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்க வில்லனும் ஹீரோவுக்கு பக்கத்துல வந்து, பரவாயில்லையப்பா, உன் உயிரை காப்பாத்த இந்த பொண்ணு என்னெல்லாம் கஷ்டப்பட்டு இருக்கா, ஆனா கொடுமையை பாரு, இவளால குரலை மாத்த முடியுங்கிற விஷயமே எனக்கு இப்பதான் தெரியும். சரி, பழசையெல்லாம் விட்டுத்தல்ல, இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா மந்திர தண்ணி வரப்போகுது, அதை பாதுகாக்கிறதுக்காக டிராகனும் இங்க வரும். அதனால இப்ப எனக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு வழி, நீங்க ரெண்டு பேரும் பணைய கைதிகளா இருக்க போறீங்க. இங்க வரக்கூடிய டிராகன் உங்களை சாப்பிட பக்கத்துல வரும்போது ஹீரோயின் உன்னை காப்பாத்துறதுக்காக கண்டிப்பா பாட்ட பாடுவா. அந்த சின்ன கேப்ல என் ஆளுங்க வெடிமருந்த கொளுத்தி போடுவானுங்க, டிராகனும் அழிஞ்சு போயிடும். அதுக்கப்புறமா மந்திர தண்ணியை தூக்கிட்டு நம்ம எல்லாருமே எஸ்கேப் ஆயிடலாம். ஏற்கனவே சண்டை போட்டு டயர்டானதால ஹீரோவையும் ஜோவையும் ரொம்ப அசால்ட்டாவே கொத்தா பிடிச்சு அங்க இருக்க தூண்ல கட்டி போட்டானுங்க. அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா சூரியனும் அஸ்தமமாகுது. முன்னாடி இருக்க பாறைகள்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா மந்திர தண்ணியும் வர ஆரம்பிக்குது. கூடவே இப்ப அதை பாதுகாக்கிறதுக்காக டிராகனும் வந்தாச்சு. நேரா ஜோவுக்கும் ஹீரோவுக்கும் முன்னாடி வந்து நிக்கும். கொஞ்சம் கொஞ்சமா பக்கத்துல வந்து ரெண்டு பேரையுமே வாயில லபக்கன்னு முழுங்கலாமேன்னு பாக்கும்போது நடக்கிற எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்க ஹீரோயின் ஹீரோ உயிரை காப்பாத்த மறுபடியும் பாட்டு பாடுறதுக்காக முயற்சி பண்ணுவா. ஆனா ஏற்கனவே ரெண்டு முறை பாட்டு பண்ணதால இவளுக்குள்ள இருக்க சக்தி ரொம்ப கம்மியாயிடுச்சு. இருந்தாலும் ஏற்பட்ட வலி எல்லாத்தையுமே பொறுத்துக்கிட்டு ஹீரோவுக்காக மறுபடியும் அந்த பாட்டை பாட ஆரம்பிக்கிறா. இது மூலமா வலி தாங்க முடியாம டிராகனும் மயங்கி போயிடுச்சு. ரத்த வாந்தி எடுத்து ஹீரோயினும் உயிருக்கு போராடிட்டு இருக்கா. இன்னும் தெளிவா சொல்ல போனா உடம்புல இருக்க சக்தி எல்லாம் கம்மியானதால கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோயினோட கால்கள் மறைஞ்சு அதுக்கு பதிலா வாள்கள் வந்துருச்சு. வில்ல அதையெல்லாம் பெருசாவே கண்டுக்கல. மயக்கத்துல இருக்க டிராகன் கண்ணை முழிக்கிறதுக்குள்ள வெடிக்க போட்டு சாகடிக்கலான்னு ரெண்டு வெடிமருந்துகளை தூக்கி டிராகனுக்கு பக்கத்துல போடுவான். அதுவும் டம்மு டும்முன்னு வெடிக்கும். சரி, டிராகன் இறந்து போயிடுச்சுன்னு பார்த்தா புராண கதைகள்ல டிராகனை பத்தி நிறைய சொல்லிருக்காங்கல்ல, சாதாரண கத்திகளை வச்சு டிராகனோட உடம்ப தொலைக்கவே முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு அதோட தோல் பகுதி ரொம்ப வலிமையானது. இங்க இருக்கக்கூடிய வெடிகுண்டுகள் வெடிச்சாலும் கூட டிராகனோட வெளிப்புற தோல் அதை காப்பாத்திட்டு இருக்கு. அதுக்கப்புறமா மயக்கத்தை விட்டு கண்ண முழிச்ச டிராகனும் சுத்தி இருக்க ஆளுங்களை அடிச்சு தும்சம் பண்ணிட்டு இருக்கு. சொல்ல போனா வில்லன் கூட இருந்த மொத்த பேருமே மட்டையாயிட்டானுங்க. கடைசியா இருக்குது இவன் மட்டும்தான். உயிருக்கு பயந்து போன வில்லன் ஹீரோயினை வளைச்சு பிடிச்சு மறுபடியும் அந்த பாட்டை பாட சொல்லி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயினும் முயற்சி பண்ணி பாக்குறா. ஆகுறா. ஆனா இவளால முடியல. ஒரு கட்டத்துல கடுப்பான வில்ல துப்பாக்கிய வச்சு இடுப்புலயே ஒரு ஷாட்டு. போல போலன்னு ரத்தம் ஊத்திட்டு இருக்கு. நடக்கிற எல்லாத்தையுமே பாத்துட்டு இருக்க ஹீரோவும் உடம்புல கட்டியிருந்த கயிறையெல்லாம் அத்து போட்டுட்டு நேரா வில்லனுக்கு முன்னாடி வந்து பட்டாக்கத்திய வச்சு அவனோட ஒரு கையவே வெட்டியாச்சு. வழியால கதறிக்கிட்டு இருக்க வில்லன் அப்ப கூட வாய வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம, யான் நகரத்தோட ராஜா உனக்கு கொடுத்த உத்தரவை மறந்துட்டியா? அரசரோட கட்டளையை மீறினா அது ராஜ துரோகம். அட போடா வெண்ண, ராஜாவாவது மண்ணாங்கட்டியாவதுன்னு சொல்லிட்டு வில்லனை ஒரேடியா சாகடிக்கலாம்னு இவனும் கத்திய ஓங்குவான். கரெக்டா அப்போன்னு பார்த்து டிராகன் முள்ள போந்து டக்குன்னு வாழ வச்சு ஹீரோவுக்கு ஒரு அட்டி. இது மூலமா பறந்து போய் அங்க இருக்க சுவர்கள்லயே டம்முன்னு இடிப்பான். அப்பதான் ஹீரோ ஒரு விஷயத்த கவனிக்கிறான். நம்ம ஹீரோவும் வில்லனும் வந்த மாதிரியே இதுக்கு முன்னாடி நிறைய பேரு இந்த மர்ம தீவுக்கு வந்திருக்காங்க போல. அவங்க வச்சிருந்த பழங்கால பீரங்கி இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு மேல மண்ணை வச்சு பூசி இந்த காட்டுவாசி பைபிளுங்க இந்த இடத்த உருவாக்கி இருக்கானுங்க. உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட அடுத்த நிமிஷமே ஹீரோவுக்கு ஒரு ஐடியா. அங்க இருக்க ஜோவை பார்த்து சுத்தி இருந்த வெடிகுண்டு எல்லாத்தையுமே ஒண்ணு சேர்த்து பீரங்கிக்குள்ள போடு, கூடவே என்னோட சைகைக்காக காத்துறன்னு சொல்லிட்டு வேணும்னே ஹீரோ டிராகனை தாம் பக்கமா தசை திருப்பிட்டு இருக்கான். ஒரு கட்டத்துல பீரங்கிக்கு முன்னாடி வந்து நிக்க டிராகனும் கடுப்பாகி நேரா வாயை பழந்துகிட்டு வரும். இதான் சாக்குன்னு சொல்லிட்டு ஹீரோவும் எஸ்கேப் ஆக பின்னாடி இருக்க ஜோ வெடிமருந்த கொளுத்தி விட்டு பீரங்கில தூக்கி போட்டான். ஒட்டுமொத்த வெடிகுண்டுகளுமே நேரா டிராகன் வாயை பார்த்து தொப்புன்னு விழும். அதுக்கப்புறம் என்ன, வெளிப்புறத்துல இருந்த டிராகனை என்னதான் காயப்படுத்த முடியாம இருந்தாலும் கூட உடம்புக்குள்ள போன குண்டுகள் எடக்கு முடக்கா வெடிக்க டிராகன் சம்பவ இடத்திலேயே மட்டையாயிடுச்சு. பாவம் இதுல ஜோவும் மயங்கி போயிட்டான். அதுக்கப்புறமா ஹீரோ ஹீரோனுக்கு என்னாச்சுன்னு பாக்கும்போது நல்ல வேலையா மிச்சம் மீதி உயிர் இருக்கு. ஒரு வழியா எல்லா பிரச்சனையுமே முடிஞ்சு போயிடுச்சுன்னு பார்த்தா வில்லன் பின்னாடி இருந்து ஹீரோவோட தோள்பட்டையிலேயே துப்பாக்கி வச்சு ஒரு ஷாட்டு. பாவம் அதே இடத்துல ஹீரோ மயங்கி போயிட்டான். இவன ஒரு பக்கத்துல ஹீரோயின் கட்டி பிடிச்சுக்கிட்டு ஓனால இந்த சின்ன கேப்ல வில்லன் அங்க இருக்கக்கூடிய மந்திர தண்ணி இருக்கு பாத்தீங்களா, அதை எடுத்து குடிக்க அடுத்த நிமிஷமே கிழட்டு பயிலா இருந்தவன் டக்குன்னு இளமையா மாறிட்டான். கூடவே வெட்டப்பட்ட கை கூட திரும்ப வந்துருச்சு. உள்ளுக்குள்ள அளவு கடந்த சந்தோஷம். தன்னோட யான் ராஜாவுக்காக ஒரு சின்ன பாட்டில்ல அந்த மந்திர தண்ணியவும் எடுத்து வச்சுப்பான். கடைசியா உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்க ஹீரோயினை கொண்டுட்டு இங்க இருந்து கிளம்பலாமின்னு பாக்கும்போது குகையை விட்டு வெளியில காலடி வச்ச அடுத்த நிமிஷமே வில்லன் உடம்பு காத்தோட காத்தா மறைஞ்சு இறந்தும் போயிட்டான். அப்படின்னா மந்திர தண்ணியை யார் குடிக்கிறாங்களோ அவங்க இந்த குகைக்குள்ளேயே இருந்தா மட்டும்தான் உயிர் வாழ முடியும். வெளியில போக நினைச்சா இப்படிதான் இறந்து போயிடுவாங்க. இப்ப இந்த மர்ம தீவுல இருந்த காட்டுவாசி மக்கள் இறந்து போயிட்டாங்கல்ல, கூடவே அந்த டிராகனும் அழிஞ்சு போயிடுச்சு. அந்த ஒரு காரணத்தாலேயே கொஞ்சம் கொஞ்சமா அந்த தீவு தண்ணியால மூழ்கடிக்கப்படுது. ஏற்கனவே ஹீரோவுக்கு குண்டடிப்பட்டதால தண்ணியில மூச்சு விட முடியாம கொஞ்சம் கொஞ்சமா இறந்துட்டு இருக்கான். இதை பார்த்து ஹீரோனால தாங்க முடியல. அப்பதான் டக்குன்னு ஒரு ஐடியா. தனக்குள்ள இருக்கக்கூடிய தண்ணீர்ல மூச்சு விடக்கூடிய சக்தி இருக்கு பாத்தீங்களா, அதை வேணும்னே ஹீரோ உடம்புக்கு மாத்தி விட பாவம் இவளால மூச்சு விட முடியாம தண்ணிக்குள்ளேயே இறந்து போயிட்டா. கண்ணுக்கு முன்னாடி இதெல்லாம் பார்த்து ஹீரோவால தாங்க முடியல. தான் உயிரை காப்பாத்த ஹீரோயின் தன்னோட உயிரை கொடுத்திருக்காளேன்னு பயங்கரமா கத்தி அழுதுட்டு இருக்கான். கூடவே ஜோவும் எப்படியோ மயக்கத்தை விட்டு கண்ண முழிச்சு கடலுக்கு மேல வந்துட்டான். இவங்களோட நல்ல நேரமோ என்னமோ தெரியல, அந்த வழியா போன ஒரு சில கிராம மக்கள் ஹீரோவையும் ஜோவையும் காப்பாத்தி அவங்களோட கிராமத்திலேயே தங்க வைக்கிறாங்க. வருஷங்களும் கொஞ்சம் கொஞ்சமா கடந்து விடுது. ஒவ்வொரு நாளுமே நம்ம ஹீரோனை மறுபடியும் பார்க்க மாட்டோமாங்கிற எண்ணத்துல அடிக்கடி ஒரு சின்ன படகு எடுத்துக்கிட்டு ஜோ கூட கடலுக்கு போயிடுவான். அப்பதான் ஹீரோவுக்கு திடீர்னு டிராகனுக்கு முன்னாடி ஹீரோயின் ஒரு பாட்டு பாடுவார்ல, அந்த பாட்டு திரும்பவும் கேட்க ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்ல, முன்னாடி இருக்க தண்ணியில கடல் கண்ணி நீந்தி போற மாதிரியும் இருக்கு. இத பார்த்து சந்தோஷப்பட்ட ஹீரோவும் ஜோ கிட்ட கூட சொல்லாம டக்குன்னு தண்ணியில குதிக்கிறான். சத்தம் கேட்டு ஜோவும் திரும்பி பார்க்க அங்க நம்ம ஹீரோ இல்லங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிட்ட அடுத்த நிமிஷமே இறந்து போன ஹீரோயின் திரும்ப வந்து ஹீரோவையும் தாங்கூடியே கூட்டிட்டு போயிருக்கா போலன்னு ஹீரோ ஹீரோயின் ஒன்னு சேர்ந்துட்டாங்கிற சந்தோஷத்தை தாங்க முடியாம இவன் ஒரு பக்கத்துல ஆனந்த கண்ணீர் விட்டு அழுற மாதிரி காட்டி அப்படியே இந்த இடத்துல படத்தையும் முடிக்கிறாங்க. நான் சொன்ன இந்த கதை தெளிவா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். சரி, ஓகே, அடுத்த ஒரு சூப்பரான தரமான படத்தோட வரங்க. பாய்.